காய் சத்தியமா எனக்கு வந்து வயித்துல புளியா கரைக்குது இப்போ. பாத்தீங்களா லைட்டா திருப்பினேன், உடனே சத்தீங்களா. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க வண்டி ஸ்டார்ட் ஆகவில்லை. ஹாய் காய்ஸ், நான் தான் உங்க ஃபர்ஸ்ட் டைம் பைலட். ரொம்ப நாள் கழிச்சு மோட்டோ விலாகிங் செட்டப்பில் பார்க்குறேன். பட் என் வண்டி இல்லை, மை பழைய வண்டி, என் வண்டி தான். பட்டு எல்லோரும் டியூக் நினச்சி வந்துருப்பீங்க. இட்ஸ் பல்சர். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டு கரெக்டாக 10:20. இப்போ நான் சென்ட்ரலில் இருக்கேன். ஸோ இப்போது வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறேன். எதனா வழியில் மாட்டுதான் பார்ப்போம். முதலெல்லாம் கரெக்டாக இந்த ரோட்டில் நான் வந்து செமையாக பெண்டு போடுவேன். இப்போ பல்சர்னால் பெண்டு போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது. சாரி, இதில் டிஸ்பிளே வராது. நான் வேணும்னா அந்த கோப்ரோ இது ஜிபிஎஸ் வேணால் ஆன் பண்ணி விடுறேன். பட் அது ஒன்றும் அவ்வளோ பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ் வரப்போகிறது இல்லை, மொக்க தான் அதுவும். நான் பல்சரில் விளாக் பண்ணதே இல்லை. ஒரே ஒரு டைம் வந்து இந்த வண்டியோட டாப் எண்ட் என்னன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வாட்டி விளாக் போட்டிருப்பேன். அதுக்கு மேலே இந்த வண்டியோட விளாகே நான் போட்டதே இல்லை. அதோடு இப்போ தான் போடுறேன்னு. வண்டி பார்த்தீங்கன்னா பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் இந்த வண்டியோட மாடல் பவர்லாம். பட் என்றைக்கே இப்போ மறந்து போச்சு, வண்டியோட மாடல் மட்டும்தான் தெரியும். 2010 நான் 9th படிக்கும் போது அப்பா வாங்கினார், அதுதான் எனக்கு தெரியுமே. பாருங்கள் எப்படி வாபுல் ஆகுது ஹேண்டில் பார். ஏன்னா ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் ரெண்டுத்துலேயுமே ஆயில் கிடையாது. யாரும் வந்துடாதீங்களா, வண்டியில் ஏபிஎஸும் கிடையாது, பிரேக் இருக்கிறதே பெரிய விஷயம் அந்த வண்டியில். போகும்போது இருந்துச்சு, கிரீன் ஆயிடுச்சு. உடனே நான் வந்து ரெட் சிக்னல் ஜம்ப் பண்ணிட்டேன் நினைக்காதீங்க. நான் கிரீன் சிக்னல் வந்து அப்போ தான் கரெக்டாக. ஓகே, இந்த வண்டியோட பொட்டன்ஷியல் புல்லட் கூட ரேஸ் போதான்னு பார்ப்போமா, செக் பண்ணி பார்த்துருவோம். எவ்வளோ பொறுமையாக ஏறுது பார்த்தீங்களா வண்டி, அது வேறு அடைக்கும் வேறு. இது அதில் இருக்கிறது மெயின் மைனஸே இதுதான், பயங்கரமாக அடைக்கும் வண்டி. எதனா வழியில் மாட்டுதான் பார்ப்போம். முதலெல்லாம் கரெக்டாக இந்த ரோட்டில் நான் வந்து செமையாக பெண்டு போடுவேன். இப்போ பல்சர்னால் பெண்டு போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது. சாரி, இதில் டிஸ்பிளே வராது. நான் வேணும்னா அந்த கோப்ரோ இது
ஜிபிஎஸ் வேணால் ஆன் பண்ணி விடுறேன். பட் அது ஒன்றும் அவ்வளோ பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ் வரப்போகிறது இல்லை, மொக்க தான் அதுவும். நான் பஸ்ஸில் விளாக் பண்ணதே இல்லை. ஒரே ஒரு டைம் வந்து இந்த வண்டியோட டாப் எண்ட் என்னன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வாட்டி விளாக் போட்டிருப்பேன். அதுக்கு மேலே இந்த வண்டியோட விளாகே நான் போட்டதே இல்லை. அதோடு இப்போ தான் போடுறேன்னு. வண்டி பார்த்தீங்கன்னா பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த வண்டியோட மாடல் பவர்லாம். பட் என்றைக்கே இப்போ மறந்து போச்சு, வண்டியோட மாடல் மட்டும்தான் தெரியும். 2010 நான் 9th படிக்கும் போது அப்பா வாங்கினார், அதுதான் எனக்கு தெரியுமே. பாருங்கள் எப்படி வாபுல் ஆகுது ஹேண்டில் பாரு. ஏன்னா ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் ரெண்டுத்துலேயுமே ஆயில் கிடையாது. யாரும் வந்துடாதீங்கடா, வண்டியில் ஏபிஎஸும் கிடையாது, பிரேக் இருக்கிறதே பெரிய விஷயம் அந்த வண்டியில். போகும்போது இருந்துச்சு, ஓகே காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளூர் தாண்டி போயிட்டுருக்கோம். டைம் சம்பவாட் அரௌண்ட் 11:30க்கு மேலே ஆகுது. அப்பா வர ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காரு, எடுக்கவே இல்லை, எடுத்தா திட்டுவார். ஸோ வெளிச்சம் வருது, டைம் பார்த்துருவோம். டைம் வந்து தெரியலையே, அதெல்லாம் 11:45 ஆகுது கரெக்டாக. ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குது. இன்னும் நேரம் வெடிக்க வரும். கடவுளே இவனுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு டேட் இருந்தது 13th. இந்த டேட்டை பொறுத்தது இந்த கரெக்டாக இதே டேட்டில் தான் எனக்கு, அதுவும் கிட்டத்தட்ட இதே டைமிங்கில் தான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. February 10th என்னன்னு தெரில, அதே டேட்டில் தான் வண்டி எடுத்து நான் மோட்டர் பிளாக் பண்ணணும்னு இருக்கு. இந்த டேட் எந்த மந்த் வந்தாலும் நான் வண்டி ஓட்டினாலும் பயம் வர தான் செய்யும். ஸோ அதுக்காக நான் வண்டி எடுக்காமலே விட்டுருணும்னா ஆக்சிடென்ட் ஆனவங்க எவனுமே வண்டி எடுக்க மாட்டாங்க. அதுவும் இந்த டைம் பார்த்தோன்னே எனக்கு என்ன திக்கிடுது லைட்டாக. கரெக்டாக வேலண்டைன்ஸ் டேக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி. ஓகே காய்ஸ், நம்ம திருவிழாங்காடு தாண்டிட்டோம். நெக்ஸ்ட்டு அரப்பணம் தான், இன்னும் கரெக்டாக 13 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக 12 மணி ஆகிடுச்சு, அதான் 14th ஆகிடுச்சு. இப்போது ஒரு பிரச்சனையும் இருக்காது நினைக்கிறேன். ஏன்னா 13th அந்த விஷயம் ஞாபகம் எனக்கு வந்து சடனாக ஞாபகம் வந்துச்சு, யானே தெரில. பரவாயில்ல, இன்றைக்கி கொஞ்சம் ஆளுங்க இருக்காங்க, ஸோ தைரியமாக போகிறோம். அதுவும் மோஸ்ட் ஃபெமிலியரான ரோட்டில் போய் விழுந்தேன் நான். எதுவும் தெரியாத ரோட்டில் போய் விழுந்தேன் கூட பரவாயில்ல, தெரிஞ்ச ரோடு கூட அது கண் முன்னாடி வந்து போதும். ஸோ அதை பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, போலீஸ்காரங்க உட்காந்துட்டு இருந்தாங்க, நம்ம திருவிழாங்கடை விட்டுருல நிற்க வைப்பாங்க நினச்சேன். பட் இந்த டைம் நிற்க வைக்கலாம், நல்லதாக போச்சு. இல்லைன்னா இன்னும் டைம் வேஸ்ட் ஆகிருக்கும். ஆல்ரெடி வீட்டில் இருக்கிறவங்கலாம் டென்ஷனில் இருப்பாங்க, இந்த பயபுல என்னடா இன்னும் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு. ஆட்டமா தெருவோட்டமா
போய் அடைக்குது. சும்மா அப்படியே அடைச்சு அடைக்குது, ஏற மாட்டேங்குது, அடைக்கிச்சு அடைச்சு அடைச்சு அடைச்சு. திருப்பி ஆக்சிலேட்டர் கொடுத்து வண்டி ஏறாது பாருங்க. It was at this moment that he knew he fucked up. வண்டி ஆஃப் ஆகிற மாதிரி ஆகுது, பயமா இருக்கு. டைம் வர பண்ணுங்க, வந்து ஸ்லோவாக ஓட்டு போயிடுவோம். வண்டி ஏதோ சீஸ் ஆகிற கண்டிஷன் போதும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி சவுண்டு, இன்ஜின் இருந்தே சவுண்டு வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஐயோ பயமாக இருக்குது. ஓகே காய், சத்தியமாக எனக்கு வந்து வயிற்றில் புளியாக கரைக்குது இப்போது. வண்டி கண்டி சீஸ் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான். நான் இந்த டைமில் எவனுமே ஃபோன் எடுக்க மாட்டேன், போடுகிறேன். காய், சத்தியமாக எனக்கு வந்து வயிற்றில் புளியாக கரைக்குது இப்போது. கண்டி சீஸ் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான். நான் இந்த டைமில் எவனுமே ஃபோன் எடுக்க மாட்டேன், போடுகிறேன். வண்டி கண்டி சீஸ் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான். நான் இந்த டைமில் எவனுமே ஃபோன் எடுக்க மாட்டேன், போடுகிறேன். அப்படியே சடனாக ஃபுல்லாக ஆர்பிஎம் ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு வண்டி. நம்ம இந்த 4000-5000 ஆர்பிஎம்லேயே போகலாம். நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்க வேணாம், என் வாய்ஸ்லேயே பயம் தெரியும்னு நினைக்கிறேன். செம்மையாக பயந்துட்டுக்கிறேன், ஏன்னா இதுக்கு மேலேயும் வந்தனா வண்டிக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் நான் காலி. இன்ஜின் நாய்ஸ் ஃபுல்லாகவே மாறி போச்சு. அவங்களுக்கு வரவையில் சொல்லிட்டு இருந்தேன், வண்டியில் வந்து கிளச் பிளேட் போயிடுச்சு, போர் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சுன்னு. நம்ம ஓட்டின ஓட்டுக்கு சீஸ் ஆகிற நிலைமை காடிச்சு போல இருக்கும் வண்டி. ஐயோ காலேஜ் வர இந்த வண்டியில் தான் போகணும், வண்டியில் நான் காலேஜ் போக முடியாது. பார்த்தீங்களா, லைட்டாக திருப்பினேன், உடனே சத்தங்களா. சென்னையிலேயே எனக்கு வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகலை. ஆக்சுவலாக வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை, நான் டூ சிக்னலில் நின்றுட்டேன். ரொம்ப நேரம் போராடி சோக்கெல்லாம் போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணுற பிறகு, சோக் ஆஃப் பண்ணுற பிறகு திருப்பி வண்டி வந்து அந்த பம்பே பம்ப் இன்ஜின் பம்ப் ஆகவே ஆரம்பிச்சிது. அண்ட் இது சுற்றி இருக்கிற இடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்கும், வெச்சும் இல்லை, பட் அது தெய்வம் தெரியல. ஃபுல்லாக அடித்து தள்ளிட்டாங்க ரெண்டு சைடுமே. ஏதோ இண்டஸ்ட்ரியல் பார்க் கம்மிங் சூன் போர்டு இருக்கு பாருங்க. ஸோ அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ காலியாக காலி மைதானம் ரெண்டு பக்கமும், நடுவில் ரோடு. நான் ஸ்லோ பண்ணுற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. அதெல்லாம் பண்ணாமல் நான் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரைட்டேன் அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷம். கரெக்டாக 12:15. நீ வேற சானியா, வேற 12:30 தான் ரீச் ஆகும்னு நினச்சேன், பட் 12:15 அர்பணத்துக்கு ரீச் ஆகிட்டேன்.
அம்மா காலையில் கூட்டணும் இல்லை ஆஃப் ஆகிடாத ஆஃப் ஆகிடாத ஐயோ அப்பாவத 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 சத்தம் கேட்டிங்களா? யார் மாட்டேங்குது ரிங்கு போயிட்டு இது நினைக்கிறேன். ஃபுல்லாக தேஞ்சி ஃபுல்லாக போயிடுச்சு போல இருக்கு. பிஸ்டன் ரிங்கு ஆயில் வேறு அந்த ஸ்பார்க் ப்ளக்லேருந்து லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த ஹெடர் பைப்லேருந்து லீக் ஆகுது இன்ஜின் ஆயிலு. கடுப்பாக இருக்குது. யாரும் துரத்தாதீங்கரா செல்லங்களா. வண்டி சத்தமே பார்த்தீங்களா? ஸ்ப்ளெண்டரில் தேர்ட் கியர் போட்டு ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றின இப்படி தான் வரும். ஸ்ப்ளெண்டர் மாதிரி ஆகி போச்சு சவுண்டு. அது ஃபுல்லாக அந்த இங்கே ஸ்பார்க் ப்ளக் வழியாகவும் நம்ம ஹெட்ரு பைப் வழியாகவும் ஆயில் லீக் ஆகிட்டே இருந்தனால ஆயில் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிட்ருக்கும். ஸோ நம்ம ஓட்டை ஓட்டுக்கு இது வேறு ஃபுல்லாக ஹீட் ஆகி மொத்தமாக இதுவாகிட்ருக்கும். தண்ணி மாதிரி ஆகிட்ருக்கும் போல இருக்குது. அதனால தான் கைஸ் இந்த ப்ளாகை எங்கேயும் என் பண்ண வரணும்ல. ஸோ நாளைக்கு காலையில் நான் வந்துட்டு இந்த ப்ளாகை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வண்டி என்னாச்சுன்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை குட் மார்னிங், நேற்றே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் மார்னிங் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்ட்டு. இன்றைக்கி டேட் பார்த்துக்கோங்க. ஃபோக்கஸ் ஆகுதா? அப்பப்போ ஃபோக்கஸே பண்ண மாட்டேங்குது. ஓகே, எனிவே இன்றைக்கி ஜூலை 14th. நேற்று பார்த்தீங்கன்னா ஜூலை 13th. நேற்று முக்கியமாக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வண்டி ஒரு 12:00 இருக்கும். நைட்டு 12:00 அபவுட் 12 தான் இருக்கும் கிட்டத்தட்ட. என்னென்னு தெரியல, 13th 14th டேட்னாலே நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாகவே போயிட்டுருக்கு. வண்டி கிட்டத்தட்ட சி ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அவ்வளோதான். இப்போ வண்டி என்னாச்சுன்னு தெரியல. அண்டு வீட்டில் யாருக்கும் தெரியாது இன்ஜின் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ கீழே போயிட்டு பார்த்துடலாம் வண்டி என்ன தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணிடலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க வண்டி ஸ்டார்ட் ஆகவில்லை. நல்லவே நான் எப்படியோ அது கொஞ்சம் திறமை இருக்கிறதுனால அதை அப்படியே உருட்டி கிருட்டி வீட்டுக்கு வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் போயிட்டு அதை தள்ளிட்டு போய் மெக்கானிக் ஷெட்டு போய் பார்க்கணும். ஏன்னா வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரே வண்டி தான், என் வண்டியும் இல்லை. ஸோ கடைக்கு போயிட்டு அது என்ன தான் ஆச்சுன்னு பார்க்குறேன். ஏன்னா மோஸ்ட்லி சீஸ் தான், வண்டி சத்தமே தெரியுது, நல்லா லாக் ஆகுது அது. ஸோ உங்களை நான் கடைக்கு போயிட்டு வண்டி இன்ஜின்லாம் செட் பண்ணிவிட்டு இருந்தால் தான் அதுன்னு பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா என் வண்டி எடுத்துக்கு தான் நான் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு நான் சாட்டர்டே கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாங்க. ஸோ சாட்டர்டேக்குள்ளே நம்ம போயிட்டு வண்டி அந்த என் வண்டி எடுத்துகிட்டு வந்துருவேன். ஸோ அது வரும்போது இது கெட்டு போகுது, இது கெட்டு போனால் அது வந்து நான் ஒன்று பார்த்துக்கலாம். ஓகே.